என் பேர் பாலாஜி சாஸ்திரிகள்னு பேர். நாங்கள் 2015 ஜாஃபர்கான் பேட்டையில் வெள்ளத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அங்கேருந்து அந்த வெள்ளத்து தண்ணி தாங்க முடியாமல் தான் நாங்கள் இங்கே ஷிஃப்ட் ஆனோம். இது எங்கள் ஒன்றுபட்ட அண்ணனுடைய வீடு, எஸ் வெங்கட்ராமன் சொல்லிட்டு அஸ்தினாபுரத்தில் இருக்கார். அவர் நீ ஏன் கஷ்டப்படுறான், பையனை கல்யாணம் ஆகணும்னு இந்த வீட்டில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். இங்கே வந்து இந்த வீடை செட் பண்ணிட்டு கொஞ்சம் ஏதோ மனசுக்கு ஒரு திருப்தியாக இருந்தது. இதுவரை நாங்கள் தண்ணி கஷ்டம் எங்கேயும் பட்டது கிடையாது. மாம்பழம் அங்கெல்லாம் அனுபவப்பட்டாச்சு ஒரு பக்கம் இருந்தாலும், தண்ணி கஷ்டம்னு இங்கே வந்தோடனே ஒன்றும் இல்லாமல் போரில் எனக்கு தண்ணி நிறையா வந்துட்டு இருந்தது. இப்போ சமீபத்தில் ஒரு 3 மாதமாக தண்ணியே இல்லாமல் போரில் கஷ்டப்பட்டு பிளம்பரை கூப்பிட்டு இப்போ காப்பிக்காக போரில் தண்ணியில் சார் ஒன்றும் பண்ண முடியாதுட்டோம். சரி என்ன பண்ணுறது, மேலே கேன் இருக்குது, வீட்டுக்கு பயன்படுத்தி ஆகணும், குடும்பம் இருக்குது. தண்ணி அங்கே வரணும்னு போச்சுட்டு இங்கே அக்கம் பக்கத்தில் விசாரித்து 200 லிட்டரோ 1300 லிட்டரோ ஒரு வண்டியில் கொண்டு வராங்க. அது 400 ரூபா கொடுக்குறாங்கன்னு ஒருத்தர் சொன்னாங்க. விசாரிச்ச உடனே 500 ரூபா சாமி நாங்கள், சரி பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு வேணுமேன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் இப்படி இந்த கஷ்டப்படும் போது ஜனங்களாக ரொம்ப கஷ்டப்படுறதே என்ன பண்ணுறது, நம்ம ஏன் ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு மன தோணுச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி 29ஆம் தேதி புதன்கிழமை, நல்லா ஞாபகம் இருக்குது, திருப்பதி போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்தவொடனே மனசில் ஒரு எண்ணம், நம்ம ஏன் ஏழைகளுக்கு மனசு கொடுக்க வைக்கக்கூடாது ஒரு எண்ணம் உதிச்சுது. உடனே அன்னைக்கு வந்து என்ன பண்ணேன், அந்த டேங்கில் தண்ணி வைப்பினேன். அந்த டேங்கில் ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, அப்புறம் பிளம்பரை கூப்பிட்டு எலக்ட்ரீஷியன் கூப்பிட்டு, இங்கே பக்கத்துலேயே நம்ம தெரிஞ்சவர் ரொம்ப நாகுன்ட்டு ஒரு நண்பர் இருக்கார், அவரை கூப்பிட்டு அதில் பைப் ஒன்று ஓஸ் போட்டு வெளியில் நீட்டு விடுற மாதிரி போட்டு சொல்லி ஜனங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஆளுக்கு ரெண்டு குடம் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே நிறையா வந்தாங்க. நிறையா பேர் குடம் தண்ணி கொடுத்தோம். கொடுத்த உடனே அதுக்குள்ளே ஒரு கான்ட்ரவர்சி வந்துடுது. அப்போ இந்த பக்கத்தில் அவங்க இவங்கெல்லாம் இருக்கவங்களாம் ஒரு வீட்டிலே 4 பேர் இருக்காங்க, அவங்க 4 பேர் 8 குடம் வந்து எடுக்கிறாங்க, அவங்க மட்டும் வீட்டுக்கு 2 குடம்னா எப்படி கொடுக்கறது அப்படின்னு சில பேர் பேச ஆரம்பித்தோடனே மனசு ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், யாராக இருந்தாலும் ரேஷன் கார்டு கொண்டு வாங்க இல்லை ஸ்மார்ட் கார்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடாக போய் 2-3 வீடாக போய் கேன்வாஸ் பண்ணி அவங்க ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு வாங்கி நம்பரை நோட் பண்ணி அவங்க பேரை நோட் பண்ணி ஒரு கார்டுன்னு ஒன்று போட்டேன். அந்த கார்டை பார்த்தோன்னா சில பேர் வழியை வந்து ஸ்மார்ட் கார்டு வந்து எங்களுக்கும் கார்டு போட்டு கொடுங்க, எங்களுக்கு தண்ணி கொடுங்க, நாங்கள் அந்த கார்டு ஹோல்டர் உள்ளவங்களுக்கு தான் 2 குடம் தண்ணி, இல்லாதவங்களுக்கெல்லாம் மிச்சம் இருந்தால் எக்ஸ்ட்ரா தண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் நாளாக ஒரு 10 நாள் இப்படி பிக்கப் ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த 2 குடம் தண்ணியை எப்படி நம்ம ஒரு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கார்டு ஒரு 50 கார்டுக்கு மேலே போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுத்து அது பின்னாடி வந்து ஒரு 30 தேதியை போட்டேன், எந்த தேதியில் அவங்க வாங்குறாங்களோ டிக் பண்ணி கொடுத்துட்றது. வந்தவுடனே லைனில் வச்ச உடனே கார்டை வாங்குறது, டிக் பண்ணி கொடுத்துருவாங்க, தேதியை டிக் பண்ணி கொடுத்துட்டு லைனில் வைக்க சொல்லுவேன். அந்த லைன் 20 பேர் 30 பேர் முடிஞ்சு போச்சுனாக்க நிறுத்திடுவேன். நிறுத்தி முடித்த உடனே அந்த கார்டு கொண்ட திருப்பி ரிட்டர்னில் வந்தாங்கன்னா டிக் பண்ணி உங்களுக்கு கொடுத்தாச்சு, உங்களுக்கு தண்ணி கிடையாது, யாரை டிக் பண்ணல அவங்க கார்டு கொண்டு தான் தண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது. இதுவும் மீறி டக்குனு வாட்டர் டேங்கில் தண்ணி வந்ததுனாக்கா தண்ணி ஏற்றுவோம், ஃபுல் தண்ணி ஏறாது, கொஞ்சம் தண்ணி மிச்சம் இருக்கும். இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை ஆளுக்கு 2 குடமாக பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு கொடுத்து விடுவேன். பெரும்பாலும் காலம்பே ஒரு வேலை, சாயந்தரம் ஒரு வேலை, 2 வேளைக்கு கேன் வண்டி வருது. ஒரு வண்டி 500 ரூபான்னு வாங்குகிறோம், 1000 ரூபா. இதை எதாச்சும் நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் என் நண்பர்களுக்கு போட்டேன். போடும்போது அதை பார்த்துட்டு எங்கள் கசின் பிரதர் ஒருத்தர் இருக்கார் பெங்களூரில், நாகராஜன் சொல்லிட்டு, இங்கே வந்து எங்கள் பெரியம்மா சிராதத்துக்கு வந்திருந்தார், திதிக்காக வந்திருக்கும் பொழுது அவர் பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு நான் ஒரு 1000 ரூபா தரேன், என் பேர் சொல்லி 2 நாளைக்கு விடேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். சரி அதுவாக வர்றது வேண்டாம்னு சொல்ல வேண்டாம், நம்ம 4 பேர் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 ரூபா வாங்கிட்டு 1000 ரூபா வாங்கிட்டு 2 நாளைக்கு அவரோட பார்த்து சேர்த்துனேன். அப்புறம் மாம்பழத்துலேருந்து ராதாகிருஷ்ணன் ஒருத்தர், எனக்கு பேங்கில் வந்து 1200 ரூபா போட்டிருக்கேன், உங்கள் இதுக்கு நீங்கள் வந்து டொனேஷன் நீங்கள் வச்சாலும் சரி, நீங்கள் ஜலமா எல்லாருக்கும் வச்சு கொடுத்தாலும் சந்தோஷம் அப்படின்னா, இது மாதிரி 2-3 பேர் கொடுத்தத நான் வந்து பெருசாக எடுக்கல, கொடுக்கல நான் வருத்தமும் பட்டது கிடையாது, என்னை பொறுத்த மட்டும் ஜனங்களுக்கு உதவி செய்யணும். ஸோ என்னுடைய மைண்டில் வந்து சர்வீஸ் மோட்டிவ் தான், ஜனங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும். அதனால் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் டெண்டன்சி வரும்பொழுது இங்கே யாருமே வித்தியாசம் பார்க்காம, இப்போ இங்கே சில பேர் இங்கே உள்ளவங்க ரேஷன் கார்டு இல்லைன்றாங்க, இல்லைன்னு சொல்கிறவங்களையும் நாங்கள் உதவிக்கின்றது விசாரித்து பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் தான் நாங்கள் டோக்கன் கொடுக்குறது. இதே இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து இந்திக்காரங்க நிறையா பேர் வந்து பிழைக்கிறாங்க, அவங்களும் ஜனங்கள் தான், கஷ்டப்படுறாங்க. அவங்க மாதிரி ஆளாக இருந்தால் அவங்க ரேஷன் கார்டு கிடையாது, அதனால் அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், ஆதார் கார்டு வாங்கி நம்பர் வாங்கிட்டு வீட்டுக்கு 2 குடம், அது கிட்டத்தட்ட ஒரு 20-30 குடம் 20 பேர் கிட்டத்தட்ட பிடிக்கிறாங்க. இது மாதிரி பணி தொடர்றது.
ரெண்டாவது எங்கள் ஏரியாவில் தண்ணி கஷ்டம் ரொம்ப இருக்குது. இங்கே வாட்டர் எங்களுக்கு கேன் வறண்டி வர்றதில்லை. என்றைக்காக ஒரு நாளைக்கு வருது, 20 நாளைக்கு ஓட்டு போய் கவர்மெண்ட்டில் தண்ணி விட்றாங்க. ஒரு நாளைக்கு 10 கூட மேக்ஸிமம், அதிகபட்சம் ஒரு வீட்டில் 10 கூட 5 கூட பிடிச்சாலும் அது போகிறமா 20 நாளைக்கு நினச்சி பாருங்கள். ஒரு குடும்பத்துக்கு போகிறலை. அதனால் எங்களுக்கு அந்த தண்ணி கட்டம் போகாமல் இருக்கிறதுக்காக எங்கள் ஏரியாவில் கூட இது பண்ண, இன்றைக்கி கூட நான் கூட அப்ளிகேஷன் கொடுத்துருக்கிறதுக்காக இல்லாத மனுட்டை எல்லாரும் கைத்து வாங்கினேன். உங்களுக்கு தண்ணி வேணால் ஒரு இந்த அப்ளிகேஷனில் கையெழுத்து போடுங்க, பாருங்கள், படித்து பாருங்கள். எங்களுக்கு எங்கள் ஏரியாவில் தண்ணி தொட்டி ஏற்பாடு பண்ணி கொடுங்க, இல்லை போர் தொட்டி ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி தொட்டி ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி கூட கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்கேன். ஃபர்தராக கண்டினியூ பண்ண போகிறேன். இன்னொன்று, நான் செய்யக்கூடிய பணி வந்து என்னுடைய சொந்த காசில் தான் செய்கிறேன்னு தவிர என்னுடைய ஆத்ம திருப்திக்காக செய்கிறேன். யாரையும் நான் உதாசீனப்படுத்தவோ யாரையும் நான் கம்பல்படுத்தவோ விரும்பலை. ரெண்டாவது, நான் எங்கேயாவது வேலைக்கு போகிறேன்னா ஏதோ காசு கிடைச்சியா சந்தோஷமாக இன்றைக்கி செலவு பண்ணுறேன், செலவு பண்ணி ஜனங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இதுதான் என்னுடைய பணி. இது கண்டினியூவாக தொடருமா தொடராதாங்கிறது எனக்கு தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம் தண்ணி இல்லாமல். இங்கே பாலாஜயர்னு ஒருத்தர் எங்களுக்கு 2 வேளை தண்ணி கொடுத்து ரொம்ப உதவி பண்ணிட்டுருக்காரு. இது மறக்க முடியாத இது. எங்கள் ஏரியாவில் ஒரு இது கருப்பு டேங்கை வந்து எங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். கோடையில் சரியான வெயில் காயறதுனால ஒரு துளி தண்ணீர் கூட இல்லாமல் நாங்கள் ரொம்ப திண்டாட்டம் படுறோம். இந்த ஏரியாவிலேயே எங்கேயுமே தண்ணி கிடையாது, எங்கே போனாலும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோம். இவர் பாலாஜி ஐயர் அப்படின்ற சமூக ஆர்வலர் அவர்கள் எங்கள் எல்லாருக்கும் 4 நாள் கூட தண்ணி விடுறாரு, தினமும் காலையிலையும் விடுறாரு, சாயந்தரமும் விடுறாரு. எங்களுக்கு இது பெரிய உதவியாக இருக்குது ஐயா. எங்களுக்கு இந்த ஏரியாவில் எங்களுக்கு ஒரு டேங்கோ அல்லது ஏதாவது ஒரு குழாவோ போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம்.